வணக்கம் அண்ட் வெல்கம் டு வானவில் குடும்பம். இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாரும் கடிகாரத்தில் 12 வரைக்கும் இருக்கிற எண்களை தான் பார்த்துருப்போம். அது ரொம்ப சாதாரணம். ஆனால் அதிசயமாக கடிகாரத்தில் 11 வரை மட்டுமே எண்கள் உள்ளது. அப்படி என்ன அந்த கடிகாரத்தில் ஸ்பெஷல்? வாங்க அதை தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகத்தில் பல மொழிகள், கலாச்சாரம், பருவநிலை என பல மாற்றங்களை கொண்டுள்ளது. ஆனால் காலம் என்பது எல்லாருக்குமே ஒன்று தான். நாள், கிழமை, நேரம் எல்லாமே நம்ம ஒரே மாதிரி தான் உலகம் முழுக்க இருக்குது. ஒவ்வொரு நாட்டிற்கும் நேரம் மாறலாமே தவிர அது கணக்கிடும் முறையில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்பது உலகம் முழுக்க பொதுவான ஒரு விஷயம். உலகம் முழுவதும் உள்ள கடிகாரத்தில் 1 முதல் 12 வரை எண்கள் 2 முட்களும் இருக்கும். அதை வைத்து நாம் அனைவரும் தற்போது நேரம் என்ன ஆகிறது என்பதை கணக்கிட்டு பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கடிகாரத்தில் 11 எண் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். 12 எண் இருக்கவே இருக்காது. 1 முதல் 11 தான் அந்த கடிகாரத்தில் இருக்கும். ரொம்ப புதுசாக இருக்குல்ல. இந்த கடிகாரம் எங்கே இருக்குன்னா, சுவிட்சர்லாந்து நாட்டில் ஸ்லோதூன் என்ற பகுதியில் ஒரு மணிக்கூண்டு உள்ளது. அந்த மணிக்கூண்டில் 1 முதல் 11 வரையிலான எண்கள் மட்டுமே உள்ளது. 12 எண் இருக்காது. அதற்கு முக்கியமான காரணம் அந்த கிராம மக்களுக்கு 11 மேல் உள்ள காதல்தான். அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எதுவாக இருந்தாலும் அது 11 தான் இருக்க வேண்டுமா. அது அவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு எண்ணாகவும் இருக்கு. அந்த பகுதியில் உள்ள தேவாலயங்களின் எண்ணிக்கை 11. அது மட்டுமல்ல, அங்குள்ள அருங்காட்சியகம், வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் எல்லாத்தோட எண்ணிக்கையும் 11 தானா. இது போக இங்குள்ள செயின்ட் உருஸ் தேவாலயத்தில் 11 படிக்கட்டுகள் இருக்குமா, 11 கதவுகள், 11 மணிகளும் உள்ளது. இது போதாதென்று இந்த பகுதியில் வாழும் மக்கள் தங்களது 11வது பிறந்த நாளை தான் வாழ்வில் வெகு சிறப்பான பிறந்த நாளாக கொண்டாடுவார்களாம். ரொம்பவும் விசித்திரமாக இருக்குல்ல இந்த விஷயம். அது ஏன் அந்த ஊர் மக்களுக்கு அந்த 11 எண் மேலே இவ்வளோ ஒரு மோகம், ஒரு பாசம்னு அந்த கதையையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் மிக கடுமையாக உழைச்சார்களாம். ஆனால் அவர்கள் வாழ்வில் சந்தோஷமே இல்லையா, ஒரே வருத்தம் தான் நிரம்பி இருந்ததாம். அப்பொழுது அந்த பகுதியில் தோன்றிய தேவதை ஒன்றின் மூலமாக சந்தோஷம் வந்துதான். அந்த தேவதையை ஆங்கிலத்தில் எல்ஃப் என்று குறிப்பிடுகிறோம். அதற்கு அர்த்தம் 11 என்பதால் மக்களுக்கு இந்த 11 மீது அவ்வளவு மோகம் வந்ததாக கூறப்படுகிறது. மிகவும் விசித்திரமான இந்த பகுதி குறித்து உங்கள் கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, வாட்சஸ்க்கு பேர் போன சுவிட்சர்லாந்தில் இந்த ஒரு நகரம் இருக்கிறதுனால ஒரு பெரிய சுற்றுலா தலமாகவும் இந்த ஒரு கடிகாரம் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் வந்து பல விதமான இயற்கை எழில் கொஞ்சம் பல விஷயங்களும் அந்த ஊரில் இருக்கா. அழகான நதியின் மேலே தான் இந்த ஊரே இருக்கா. இயற்கை எழில் கொஞ்சம் மலைகள், பறவைகள் அப்படின்னு ஒரு அந்த ஊர் ஒரு சின்ன நகரமாக இருந்தாலும் பல சுற்றுலா தலங்களோட அந்த நகரம் சுவிட்சர்லாந்துக்கு டூர் போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக தான் இருக்குது. அதுலேயும் ரொம்ப பேர் போனது இந்த 11 கிளாக்கு தான். இப்போ நம்ம 11 கிளாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் இந்த நேரம் எப்படி கணக்கிடப்பட்டது நம்ம ஆரம்பத்திலேருந்து அப்படின்னு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியும் பார்த்துடலாம். முதல்ல நேரத்தை கணக்கிடுறதுக்கு சூரிய ஒளியும் அதோட நிழல் அந்த தன்மையை வச்சு தான் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட நிழல் நமக்கு முன்னாடி விழுந்தால் அது காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே இருக்கிற நேரம்னோ, நிழலே இல்லை அப்படின்னா அது 12 to 1 இருக்கிற நேரம்னோ, நிழல் பின்னாடி வந்தால் அது 2 மேலேனும் நேரத்தை கணக்கிட்டிருக்காங்க. இதை தவிர தண்ணீரை வச்சு கூட நேரத்தை கணக்கிட்டுருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாததுனால பல முயற்சிகளுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய கடிகாரம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி ரொம்ப பெரிய லெவலில் இருந்த கிளாக்கு சின்னதாகி இப்போ நம்ம ஒரு கை கடிகாரம் அளவிற்கு ரொம்பவும் சுருங்கிடுது. இப்போ அந்த கை கடிகாரத்தையும் நாம் விட்டுட்டு எல்லோரும் இப்போ மொபைலில் தான் டைம் பார்த்துட்ருக்கோம். இப்போ கை கடிகாரம் வெறும் டைம் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் நாம் நடக்கிற நேரம், நாம் அதனால் எரிக்கிற கேலரி, அந்த மாதிரி நம்ம ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட கேல்குலேட் பண்ணி சொல்லுது. ஸோ டைம் நம்ம லைஃப்பில் ரொம்பவே முக்கியம். டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்பும் இருக்குது.
நேரமும் காலமோ யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ணுறது கிடையாது. ஸோ நமக்கும் காலம் ரொம்ப பொன் போன்றது அப்படிங்கிறது தான் இந்த கெடிகாரம்லாம் நமக்கு உணர்த்துது. அதை நாம் உணர்ந்து நேரத்தை சரியாக பயன்படுத்துவோம். இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள வானவேல் குடும்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.